ஹாய் வணக்கம். இன்றைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிதின் கட்கரி நேற்று கொடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஃப்ளக்ஸ் ஃபியூயல் அண்ட் ஃப்ளக்ஸ் ஃபியூயல் இன்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து எந்த செக்டர் வந்து மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் அடைய போது, அது டெக்னிக்கலாக எந்தெந்த பங்கு விலை ஏறப்போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளக்ஸ் ஃபியூயல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரெண்டு வெவ்வேறு வகையான ஃபியூயலை பயன்படுத்தி ஓடக்கூடிய ஒரு வாகனம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் ஃப்ளக்ஸ் ஃபியூயல் அப்படிங்கிறது பெட்ரோல் கூட வேற ஒரு பொருளை சேர்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அது மெத்தனாலாக இருக்கலாம், அல் எத்தனால் இருக்கலாம், மிக்ஸ் பண்ணி ஓடக்கூடிய வண்டிகளாக இருக்கும். இதில் அவர் கொடுக்க முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளக்ஸ் ஃபியூயல் அப்படிங்கிறது வந்து அடுத்த 6 மாதத்தில் வந்துடும். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 100% இந்த எத்தனால் கூட ஓடக்கூடிய வண்டிகள் வந்துடும் அப்படிங்கிற செய்தி ரொம்பவே முக்கியமாக மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த செய்திகள் அடிப்பட்டது, அதை ஊர்ஜிதமும் படுத்திட்டார். இப்போ இதனால் பெனிஃபிட்ஸ் அடையக்கூடிய செக்டார் எது அப்படின்னா, அந்த எத்தனாலை உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். எத்தனால் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மொலாசஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ மொலாசஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகர் ஃபேக்ட்ரிலேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இது சுகர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு 5 சுகர் ஸ்டாக்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். அதில் டெக்னிக்கலாக இப்போ அது என்ன ப்ரெசண்ட்டில் இருக்குது, அண்ட் எவ்வளோலாம் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்விங்கில் அதன் மூமெண்ட் இருக்கும், அது அண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ டைம் பீரியடில் இந்த மூமெண்ட்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஏடி பாரி பற்றி பார்க்க போகிறோம். நான் பர்சனலாகவே ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப லாங்குக்கு எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து சுகர் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒயிட் கோல்டு அப்படிங்கிற ஒரு வீடியோ ரொம்ப அழகாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் சுகர் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். முழுக்க முழுக்க நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். கடைசியாக அது க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 403.95 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல சப்போர்ட், ஒரு நல்ல கன்சாலிடேட் நடந்திருக்கு. 520 நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 440 வரைக்கும் நல்ல கன்சல்டேட். தொடர்ந்து பார்த்தோம்னா அக்டோபர்லேருந்து இந்த கன்சல்டேட் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்ரவரியில் இந்த கன்சல்டேட் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துடுச்சு. அது அடுத்த சப்போர்ட்டோட அந்த 400 இருக்குது. இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் கொடுக்குது. ஆனால் இந்த ரிவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 440 தான் போகும். ஏன்னா இது சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த 440 மேலே வந்து மூவ்மெண்ட் கொடுக்குதோ, இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 454 தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஆவரேஜாக 470 கண்டிப்பாக போயிடும். இதுலேருந்து டவுட் இல்லை, ஏன்னா இதில் 2 கேப் இருக்குது. ஸோ ஸ்விங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல மூமெண்ட், ஒரு ஷார்ட் டேர்ம் நல்லா பிக் பண்ணலாம். நான் ஒரு மிட் டைம் மூமெண்ட்டில் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கன்சாலிடேட்டோட டாப் வந்து 520 இருக்குது. ஸோ இந்த ஷேர் 520 வரைக்கும் போகும். லாங் எடுக்கிறவங்க மட்டும், 520 மட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய அளவில் மேசிவான மூமெண்ட் இந்த ஸ்டாக்ல இருக்கும். நம்ம அந்த டைம் அதோட டார்கெட்டை அப்டேட் பண்ணுவோம். அடுத்து நம்ம ரேணுகா சுகர் பார்க்குறோம். எப்பவுமே அனலைஸ் பண்ணும்போது கேப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சா பண்ணலையா அப்படின்னு பார்க்கணும். ஒன்ஸ் அது ஃபில் பண்ணிடுச்சுன்னா அது வேலிட் கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணல. 43.20 அந்த கேப் இன்னுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ கரண்ட்டாக அது ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தோன்னா 38.85, நல்ல சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 30.50 அங்கேருந்து நல்ல ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருச்சு. அண்ட் இங்கே ஒரு சேனல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்டும் இருந்தது. ஆனால் சேனல் விட்டு வெளியில் வந்துட்டு அகைன் உள்ளே என்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ உள்ளே என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா இதோட ரிஜெக்ட் பாயிண்ட் அடுத்தது எதுவாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த சேனலோட டாப், இந்த சேனல் டாப் அண்ட் கேப் இந்த ரெண்டுமே 43.20 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாக்டாக இது இப்போ ஒரு ரெசிஸ்டண்ட்டில் தான் இருக்குது. இதை தாண்டும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த 43.20 போயிடும். அதில் எந்த டவுட்டுமே, இது ஸ்விங்கான அட்வைஸ். லாங் போகும்போது 43.20 தாண்டிச்சுன்னா லாங்கில் பெரிய ஒரு மேசிவான மூமெண்ட் இருக்கும். ஒரு மீடியம் டேர்ம் ஒரு 6 வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மட்டும் நம்ம எடுக்கலாம். மற்றவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மூணாவது உத்தம் சுகர் பார்க்குறோம். இதுவும் நல்ல சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 185 ஒரு நல்ல ரிவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸாக்டாக அது வந்து ரிஜெக்ட் ஏரியாவில் தான், ஒரு 240 அப்படிங்கிற ரிஜெக்டில் அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குக்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஒன்றும் மைனராக வந்து இன்னும் ஃபில் பண்ணலை. ஸோ ஒரு சான்ஸ் வந்து 270 இதுக்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் எப்போ அப்படின்னா இந்த 240 அப்படிங்கிற இந்த ரிஜெக்டை வந்து இது தாண்டும் பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 விலை ஏற்றம், ஒரு 10% வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக உண்டு. மேசிவான மூமெண்ட் இந்த 270 தாண்டினா மட்டும் இருக்கும். ஏன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. ஸோ அதை ஹிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த 270 தாட்டினாலே ஒரு 20% மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். நாலாவது நம்ம டால்மியா சுகர் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல கன்சாலிடேட் அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 480 400 ஒரு கன்சாலிடேட் நடந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே நடந்தது. கிட்டத்தட்ட வந்து
போன வருஷம் ஜூனில் ஆரம்பித்து ரீசெண்டாக வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு, நவம்பர் வரைக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் கீழே ஒரு பாட்டம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, கன்சர்ட் உடச்சிது, அண்ட் இங்கே இருக்க கேப்லாம் அது ஃபில் ஆகிடுச்சு. ஃபில் ஆனவுடனே அது ரிவர்ஸ் கொடுத்துட்டு மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம ஓவராலாக பார்க்கும்போது அதே 480 கன்சாலிடேட்டில் இருந்து 350 அப்படிங்கிற கன்சாலிடேட்குள்ளே இது நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து 350 கன்சாலிடேட்டையும் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 461. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த டாப்பில் இருக்கக்கூடிய கன்சாலிடேட் ப்ரைஸ் 480. 480 தாண்டினா மட்டும் இந்த ஸ்டாக்கில் நல்ல மூமெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 15% விலை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 560 வரைக்கும் மினிமமாக போக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்லேயும் ஃபர்தராகவே ஒரு 15-20% மூவ்மெண்ட் இருக்கும். பட் இமீடியட் மூவ்மெண்ட்னு பார்க்கும்போது இந்த 15% இமீடியட்டாக நடந்துடும். ரொம்ப ஒரு மீடியம் அண்ட் லாங் போகும்போது இன்னுமே அடுத்த ஒரு 10-15% வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நடக்கும். இந்த சுகர் ஸ்டாக்கை அனலைஸ் நம்ம கடைசியாக பார்க்குறது பஜாஜ் சுகர் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு இதில் ஒரு கிளியரான ஒரு கேப் இருக்குது. கேப்போட ப்ரைஸ் வந்து 22-40 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. நல்ல விஷயம், ஏன்னா அந்த இடத்துக்கு வரைக்கும் அந்த ஸ்டாக் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தோன்னா 13-40 இருக்குது, மேலே 17-40. இதுவும் ஒரு கன்சாலிடேட்டில் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்தே கன்சாலிடேட் இருக்குது, இன்னும் கன்சாலிடேட் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிறது 16.33 இருக்குது. இது இன்னும் 1 ரூபா ஏறும், 17-40 வரைக்கும் போகும். இதை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, இந்த 17-40 எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, கண்டிப்பாக 2 ரூபாயான மூமெண்ட் அங்கே இருக்கும். 19-40 வரையும் போகும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு, திருப்பியும் அந்த பங்கு அங்கே தான் போகும். ஆனால் இந்த 19-40 தாண்டும் போது இந்த கேப் 22-40 போய் கண்டிப்பாக ஃபில் பண்ணும். மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் இந்த 20-40 மட்டும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுலேயும் ஒரு மேசிவான மூமெண்ட் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இஏடி நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்லேயும் பார்த்தோம் அப்படின்னாலும் பெரிய மூமெண்ட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம ப்ரெடிக் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி அப்டேட்டும் கண்டிப்பாக கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.